ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2023, தமிழ் மாதம், சுபகிருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், மாசி மாதம், 12ஆம் தேதி. நேயர்களின் கேள்விக்கான பதிலை ஒன்றொன்றா பார்த்துட்டு வரோம். நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஒன்றொன்றா வரிசையாக ஒன்றொன்றுக்கும் பதில் அளித்து கொண்டே வரோம். உங்களுடைய வாய்ப்பு வரலை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய தகவல்களில் ஏதோ ஒரு தகவல் நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க. ஒன்று நேரத்தை ஏஎம்மா பிஎம்மான்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, இல்லை வந்து பிறந்த இடத்த கொடுத்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் திருப்பியும் பாருங்கள். நீங்கள் அமைச்ச மெசேஜ் எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாய்ப்புக்காக கொஞ்சம் காத்துருங்க. நிச்சயம் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நாங்கள் சொல்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைய தினம் ரேஷ்மா, ஈரோடில் பிறந்த ரேஷ்மா அவர்களின் கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய விவரத்தின்படி தனுர் லக்னம், சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியாக வருது. 25 வயதை எட்டியிருக்கீங்க. திருமணம் எப்போ ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டிருக்க நேரமே வந்து உங்களுக்கு அருமையான ஒரு காலமாக இருக்குது. கோச்சாரத்தில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு அருமையாக இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசைகள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் சனி. அதோடு சேர்ந்து உங்களுடைய தசா புக்தி காலங்கள் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சனி தசாவில் சனி புக்தி போய்கொண்டிருக்கு. June 2023 வரை சுயதசா சுய புக்தி, அதாவது சனி தசையில் சனி புக்தியே போயிட்டுருக்கு. இந்த June 2023 பிறகு இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அதோட தசா புக்தியில் அதோட புக்தியிலே வந்து நமக்கு பெரும்பாலும் ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துறாது செய்ய வேண்டிய விஷயங்களில். அதனால் சனி புக்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா, அதன் பின் வரக்கூடிய சனிதசாவில் புதன் புக்தி June 2023 February 2026 வரைக்கும் இருக்குது. இந்த புதன் புக்திக்குள்ளே உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு October 2024 திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே நீங்கள் இணைய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. கரெக்டான நேரத்தில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியான வரன் அமையணும். அதற்கு நான் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:28 கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மறுநாள் காலை 3:27 வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் தொடங்குது. திதி சுக்லபக்ஷ பஞ்சமி. மறுநாள் காலை 12:31 வரை அதன் பின் சுக்லபக்ஷ சஷ்டி. யோகம் சுப்பிரம் யோகம். மாலை 6:48 வரை அதன் பின் பிராமியம் யோகம். கரணம் பவகரணம். மதியம் 12:56 வரை அதன் பின் பாலவகரணம். மறுநாள் காலை 12:31 வரை அதன் பின் கௌளவகரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:59 முதல் 12:46 வரை. அமிர்த காலம் 8:20 முதல் 9:55 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:54 முதல் 12:22 வரை. யமகண்டம் மாலை 3:19 முதல் 4:48 வரை. குளிகை காலம் காலை 7:56 முதல் 9:25 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரணயோகம். மறுநாள் காலை 3:27 வரை அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடங்குது. இன்று மேற்கு சூலம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்று உத்திரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்தில் சூரியன் மற்றும் சனி. மீனத்தில் குரு சுக்ரன். மேஷத்தில் சந்திரன் மற்றும் ராகு. ரிஷபத்தில் செவ்வாய். துலாத்தில் கேது. மகரத்தில் புதன். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்கு. இல்லங்களில் ஒரு சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது.
ஒரு வியாபாரம்னு நம்ம தொடங்கினோம் அப்படின்னா வரக்கூற கஸ்டமர்ஸ் தான் நமக்கு வந்து முதலீடாக இருப்பாங்க. அவங்க வந்து வந்து நமக்கு வந்து வாங்க வாங்க தான் வியாபாரம் லாபம் அடையும். புதிதாக நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது. யோசித்து வைத்த காரியங்களையெல்லாம் எடுத்து நடத்துவீங்க. மனதில் மட்டுமே அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் இன்றைக்கி எடுத்து நடத்தக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு அமைய போகுது. தாய் வழி உறவுகள் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் ஆதாயங்கள் அதிகரிக்கும். ஒரு நிம்மதியான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லங்கள்லேயும் வீடுகள்லேயும் அதே மாதிரி வேலை செய்யும் இடங்கள்லேயும் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். காரியங்களை வெற்றிகரமாக அழகாக செய்து முடித்து கொள்ள போகிறீங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பாசம் அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமும் அமைதியும் நிலவும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, மனதில் ஏதோ ஒரு சிந்தனை ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரம் எப்படி போக போகுது, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி முடிக்க போகிறோம், ஒரு கவலை பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் மனதில் தேவையில்லாத பதட்டமாக இருந்தாலும் இந்த தினத்தில் அதை தவிர்க்க முடியாமல் உங்களுடைய மனதில் அதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமாக இருங்க. ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு கவனம் செலுத்திக்கோங்க. மருந்து எடுக்கிறது சாப்பிட்றது இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கணும். தூக்கம் இல்லாமல் சிலருக்கு அவஸ்தைகள் ஏற்படலாம். ரொம்ப பிரச்சனையின் காரணமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக தூக்கம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதும் சிலருக்கு இன்றைய தினத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம், மற்றதெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையை இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொண்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இந்த உடல் உபாதைகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். பண உதவி இதெல்லாம் சிலருக்கு கிடைக்கப்பெறும். ரொம்ப வந்து நெருக்கடியான சூழல் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நமக்கு கிடைச்சிடாதான்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பண உதவிகள் இதெல்லாம் கிடைக்கப்பெற்று காரியங்கள் நல்லபடியாக முடியறது அப்படிங்கிறதும் சிலருக்கு ஏற்படும். இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மனதில் ஏதோ ஒரு கவலையோடையே இன்றைய தினத்தில் நீங்கள் காட்சியளிக்க போகிறீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலும் சற்று கவனத்தோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படணும். இன்று காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, அற்புதமான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு. மனதில் நிறைய ஆசைகள் சந்தோஷங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும். கவலை ஒரு பக்கம் இருக்குது, டென்ஷன் ஒரு பக்கம் இருக்குது, வேலை ப்ரெஷர் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. எண்ணத்தில் ஒரு தெளிவு இருக்கும். குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு வந்து அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினத்தில் கூடுதலாக குலதெய்வ வழிபாடையும் மேற்கொள்ளுங்க. எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தடையின்றி அந்த காரியங்கள் இன்றைய தினம் ஈடேற அதற்கு உதவிகரமாக இருக்க போகுது. குழந்தைகள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்பவுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அப்படியே விட்டுடக்கூடாது. எந்த விஷயம் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நடக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நல்லபடியாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு சூழல்கள் அமைதியாக இருக்க போகுது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதியான நிம்மதியான மனநிலைமை இன்றைய தினத்தில் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் சற்று மனதில் கூடுதலாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்றைய தினம் நடராஜரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடகராசி அன்பர்கள் உங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை முன்னின்று இன்றைய தினம் நடத்துவீங்க. எதையும் வந்து தட்டி கழிக்க மாட்டீங்க. உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இன்றைய தினம் இப்போவே முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இன்றைய தினத்தில் நீங்கள் வேலைகளை செய்வீங்க. தொழில் ரீதியாக நிறைய திட்டமிடுதல்,
வியாபாரத்தை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இல்லை எப்படி கஸ்டமர்ஸ் உள்ளே கொண்டு வரலாம், இல்லை இன்னும் ரெண்டு மூணு பார்ட்னர்ஸை சேர்ந்து இந்த தொழிலை இன்னும் விரிவுபடுத்தலாமா, இப்படி எண்ணங்கள் நிறைய திட்டங்கள் இதெல்லாம் மனதில் தீட்டக்கூடிய நாளாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சௌகரியம் கிடைக்கும். ஏதோ நானும் வேலை செய்கிறேன் வேறு வழியே இல்லாமல் அப்படின்னு இருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வசதி வாய்ப்புகள்லாம் வேலை செய்கிற இடத்துல ஏற்பட போகுது. தாயிடத்துலேருந்து ஒரு தொழில் எடுத்து நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இன்றைய தினம் நீங்கள் காணலாம். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்திகள் உண்டாகும். இன்றைய தினம் சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் அமைய போகுது. நிறைய காரியங்களை புதிய முயற்சிகளை எடுத்து நடத்துவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான சூழலை உருவாக்கி தரும். தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க. வியாபாரத்திற்காக நிறைய புதிய வாய்ப்புகள் தேடி வருவது, நிறைய விஷயங்களை வந்து புதிதாக முயற்சி செய்து பார்க்கறது எல்லாமே இந்த தினத்தில் நீங்கள் செய்வீங்க. வேலை செய்யும் இடத்துலையும் கொஞ்சம் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு வேலைகளெல்லாம் செய்கிறது, உங்கள் வேலையை டார்கெட்டுக்குள்ளே முடிக்கிறது, மற்றவங்க வேலையை சேர்த்து இழுத்து பண்ணுறது, இப்படி நிறைய விதத்தில் இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். வேலை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வேலைக்கான பாராட்டுகளும் இன்றைய தினம் நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள், கௌரவ பதவிகளில் ஒரு பொறுப்பு கொடுத்து இதை நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும்னு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குன்னு ஒரு வேலையை பொறுப்பை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு, இதெல்லாமே இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மனதில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தெய்வீக நாட்டமும் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் நல்ல வெற்றியை உண்டாக்கி தரும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பக்தி உணர்வு, ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் அதிகம் இருக்கும். இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமையோட நிதானத்தோட ஒரு ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். குடும்பத்தை பற்றின ஏதோ ஒரு கவலை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும், இல்லை உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாரமாக இன்றைய தினத்தில் தெரியும். இதுக்கு எப்படி நம்ம வந்து காசு அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை இவங்க கேட்டாங்களே இந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்து கொடுக்கறது, இப்படி குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பொருளாதாரத்திற்காகவும் கொஞ்சம் அதிகம் கவலைகளை இன்றைய தினம் நீங்கள் மனதில் போட்டுக்கொள்வீங்க. வார்த்தைகளில் ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். பேச வேண்டிய இடத்துல கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுடுவீங்க பேசாமல், இல்லை தேவையில்லாத இடத்துல எதையாவது ஒன்று பேசி மாட்டிப்பீங்க. இப்படி வார்த்தையில் ஒரு நிதானமின்மை, ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் நிலவக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. பணத்தை கையாள்றீங்க அப்படின்னா ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருங்க. பணம் வாங்குவதோ பணம் கொடுப்பதோ எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் யார்கிட்ட என்ன பண்ணுறோன்றது யோசித்து அதன் பிறகு அந்த மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஒரு மனக்கசப்பான சூழல்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் முடிந்த வரைக்கும் அரவணைத்து போவது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் மனதில் அதிகமாக தோன்றும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பயம் மனதில் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மனதில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும், தேவையில்லாத கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்க போகுது. நிறைய காரியங்களை அழகாக எடுத்து நடத்த போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும், அதெல்லாம் வந்து இன்றைய தினத்தில் நீங்கள் தீர்த்து கொள்வீங்க. பரவாயில்ல அப்படின்னு ஒன்று அக்செப்ட் பண்ணிடுவீங்க, இல்லை அது என்னவோ அதற்கான விஷயங்களை செய்து அதை மறந்துடுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படும்.
தொழில் ரீதியாக வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலை வாய்ப்புக்காக அலையிறீங்க, எல்லாருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த தினத்தில் அமைய போகுது. கூட்டு தொழில் வியாபாரத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சுய தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா கூட விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பார்ட்னர்ஸை தேடுவீங்க உங்களுடைய வியாபாரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகளும் ஆதாயங்களும் அதிகம் இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் சற்று அதிகம் தோன்றலாம். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, தனித்துவமாக இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்கள் தெரிய போகிறீங்க. ஒரு ஒரு காரியத்தையும் உங்களின் விருப்பத்தின் பேரில் பண்ணுவீங்க. யாருடைய கட்டாயமும் இன்னைக்கு உங்களை ஒரு வேலையை செய்ய விடாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வீங்க. அந்த மாதிரி உங்களுடைய அந்த எண்ணங்களுக்கும் உங்களுடைய ஆசைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மனதில் தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. அதனால் போட்டிகள் இருந்தாலும் தொல்லைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது. கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இன்றைய தினத்தில் செய்வீங்க. அது பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வேலைக்கோ, இல்லை தொழிலுக்கோ, எந்த காரியத்துக்காகவோ கடன் வாங்கி சில விஷயங்கள் செய்வது அப்படிங்கிற அமைப்பு இந்த தினத்தில் இருக்குது. ஆரோக்கியத்திற்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். மருத்துவ செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கலாம். வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க, இல்லை உங்களுக்கே கூட உடல் உபாதைகள்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போகணுங்கிற எண்ணங்கள் மனதில் தோன்றும். நிறைய அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோவிலுக்கெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தன்னலம் பாராது உழைக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் செய்வீங்க. உங்களுக்காக அப்படிங்கிறத அதிகம் யோசிக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஆசைகள் மனதில் இன்றைய தினம் தோன்றிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு நிறைய எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு அருமையாக கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல காரியங்களை அழகாக சாதிச்சுப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, இல்லை ப்ரமோஷனுக்கு ஏதாவது பேசணுமா, இல்லை ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதெல்லாம் தீர்த்து கொள்ளணுமா, இந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் வேலையில் இன்றைக்கி மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புனால அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்திலும் நல்ல லாபம் ஏற்படும். வியாபார அபிவிருத்திகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக ரீதியான தேடல்கள் அதிகரிக்கும். மனதில் நிறைய விஷயங்களை ஆலோசனை செய்வீங்க. அதே மாதிரி பூஜைகள், புனஸ்காரங்கள், குலதெய்வ வழிபாடுகள் இதன் மீதெல்லாம் இன்றைய தினம் பற்றுதல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுங்கள், பிறருக்கு உதவிகள் செய்யுங்க. இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களில் உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வமும் இருக்கும், அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். கட்டாயம் நீங்கள் அதெல்லாம் வந்து செய்து உங்களுடைய புண்ணிய கணக்கை ஏற்றிக்கொள்ளுங்க. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஓய்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக ஒரு ஒரு விஷயமும் பண்ணுமா, காத்தால் எழுந்ததுலேருந்தே ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம் இது மாதிரியே போயிட்டுருந்த நாளில் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நாளாக தொடங்கும். எல்லா காரியத்தையும் அழகாக ஒன்று ஒன்றா பண்ணுவீங்க.
எப்படி யோசிச்சு வச்சிங்களோ அந்த யோசித்தபடி காரியங்களை அழகாக செய்து முடிப்பது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழியிலிருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் ஒரு படி உயர்வது. தொழில் நம்ம தொடங்கிட்டோம், ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு, அடுத்த நிலைக்கு என்ன போகலாம் அப்படிங்கிற அந்த முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு, வரக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன செய்யணும்னு முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய போகுது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் கடின முயற்சிகளை போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்று அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, உயர்வை நோக்கி அதிகம் உழைக்கக்கூடிய நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. எது பண்ணினாலும் ஆதாயம் என்ன அப்படிங்கிறது யோசித்து பண்ணுவீங்க. தேவையில்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய அந்த உழைப்பை விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இன்றைய தினத்தில் கவனமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் ஒருபடி உயர்வு, வருமானத்தில் ஒருபடி உயர்வு, இப்படி அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். சுறுசுறுப்போடு இன்றைய தினம் இருக்கும் மனதில், அதனால் நிறைய திட்டங்கள் எடுக்கிறது, நிறைய குழப்பத்திற்கான தீர்வுகளை கண்டறிவது, பிரச்சனையாகவே போயிட்டுருக்க விஷயத்திற்கு என்னென்ன செய்யலாங்கிற ஆலோசனைகள் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. கூடவே மனதில் பக்தி உணர்வும் அதிகமாக இருக்கும். தெய்வீக நாட்டங்கள் நிறைய போகும். கோவில்களுக்கு போகணும், இல்லை பிடித்த தெய்வத்தை பூஜிக்கணும் இப்படின்லாம் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். அது சம்பந்தமான ஒரு சுற்றுலாக்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாமும் மனதில் அதிகம் தோன்றும். அற்புதமான நல்ல உயர்வை காணக்கூடிய நாளாக இருக்குது. வயதான தாய் தந்தையர் இருக்காங்க இல்லங்கள்லன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கான நேரத்தை இன்றைய தினம் கட்டாயம் நீங்கள் ஒதுக்கி அவங்களோட கொஞ்சம் பேசி பழகிறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யணும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறத நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் சில விஷயங்களில் உண்டாகலாம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான உயர்வை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு வருமானம் அற்புதமாக இன்றைய தினத்தில் இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு கையில் பணப்புழக்கம் இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. ஆனால் இனம் புரியாத ஏதோ ஒரு விஷயம் மனதில் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஓரத்தில் அதை பற்றியே கொஞ்சம் கவலையோ இல்லை ஒரு பதட்டமோ அப்படியே இருந்துகிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. தேவையில்லாத கவலைகளை மனதில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்களில் உங்களுடைய கவனம் சிதறல்கள் ஏற்பட்டது அப்படின்னா சில முன்னேற்றத்திற்கு அது தடங்களாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய கவனங்களை திசை திருப்பாமல் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். பொறுப்புகள் பத்திரமாக நீங்களாகவே முன்னின்று பண்ணுங்கள் உங்களுடைய வேலைகளை. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. எது செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறத மீனராசி அன்பர்கள் செய்வீங்க. ஆழமாக ஒரு கருத்தை புரிந்து கொள்ளுவீங்க. மேலோட்டமாக உங்களுக்கு வந்து சில பேர் சொன்னாலுமே கூட உங்கள் அதனுடைய உட்கருத்துக்கள் உங்களுக்கு ஆழமாக புரியும். அந்த மாதிரியான புரிதல்கள் இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகமாகவே இருக்குது. இன்றைய பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதீத யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் மனதில். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான தன வரவை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.